திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வழியாக செல்லக்கூடிய அரசு பேருந்து ஒன்றில் ஒளிரும் பெயர் பலகையில் வேற்று நாட்டின் மொழியில் எழுதப்பட்டிருப்பதால் பயணிகள் குழப்பமடைந்தனர். புதுச்சேரியிலிருந்து வந்தவாசி வழியாக திருப்பதிக்கு அரசு பேருந்து ஒன்று தினமும் வந்து செல்கிறது. வழக்கமாக தினமும் மாலை 7 மணி அளவில் செல்லும் பேருந்தில் கடந்த சில நாட்களாக ஊர் பெயரை காட்டும் ஒளிரும் பலகையில் சீன மொழி இருக்கிறது. பல நாட்களாக பெயர் பலகையில் வேற்று நாட்டு மொழியிலேயே எழுதப்பட்டிருப்பதாகவும் அதனை சரி செய்யாமல் இருப்பது கவனக்குறைபாடா அல்லது அலட்சிய போக்கா என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனா்.